This is Modern Legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN, College of Engineering and Technology. தமிழ்நாட்டில் வெயிலின் தாக்கம் கடுமையாக அதிகரித்துள்ள நிலையில் அதற்கான காரணத்தை வரைகலையில் விரிவாக விளக்குவதற்காக இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் பாலவெற்றிவேல். பாலவெற்றிவேல், இனி நீங்க தொடரலாம். நன்றி பிரியதர்ஷினி. மார்கழி குளிர், சித்திரை வெயில், இதுதான் தமிழர்களுடைய மாத காலநிலை நாட்காட்டி. இவ்வளவு நாட்களாக இந்த முறை தான் வந்து தொடரும். மார்கழி மாதத்திலிருந்து சித்திரை மாதத்திற்கு இடைப்பட்ட பகுதியை பின்பனி காலம் அப்படிம்பாங்க. இந்த பின்பனி காலத்தை பொறுத்தவரையும் வெப்பநிலை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுக்கிட்டே வரும். ஆனால் இந்த வருஷத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பின்பனி காலம் அப்படிங்கிறதே கிடையாது. மார்கழி மாதம் முடிஞ்ச பிறகே வந்து பல நகரங்களில் தமிழகத்தில் வெப்பநிலை தொடர்ச்சியாக அதிகரித்தது. குறிப்பாக வட தமிழகத்தில் பல இடங்களில் 35 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே வெப்பநிலை பதிவாகியது. ஈரோட்டில் அதிகபட்சமாக 42 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானது. 109 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிற்கு வெப்பநிலை அதிகரிச்சிருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு முதல் கட்டமாக நம்ம வானிலை ஆய்வாளர்கள் கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்நினோ வருட பிறப்பு முடியும் தருவாயில் இதெல்லாம் நடக்கும், அதிக வறட்சி நீடிக்கும் அப்படிங்கிறாங்க. எல்நினோ அப்படிங்கிறத முதல் என்னன்னு பார்த்துக்கலாம். இதான் பசிபிக் பெருங்கடல். பசிபிக் பெருங்கடலில் ஏற்படுற இந்த சுழற்சி, இதன் காரணமாக இந்திய பெருங்கடலை நோக்கி வரக்கூடிய வெப்ப மாறுபாடு, காற்றழுத்தம் போன்றவை தான் வந்து எல்நினோ வருடம் அப்படிங்கிறோம். இந்த காலகட்டத்தில் அதிகப்படியான மழைப்பொழிவும் இருக்கும், அதிகப்படியான வறட்சியும் இருக்கும். இப்போ நம்ம முதல் காரணியாக பார்க்க போகிறது டெம்பரேச்சர், வெப்பநிலை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்தியாவோட நில வரைபடத்தை பார்த்தாலே தெரியும், பார்க்க முடியுது எந்த அளவிற்கு நமக்கு அந்த அளவுக்கு டார்க்காக டெம்பரேச்சர் வந்து பதிவாயிருக்கு அப்படிங்கிறத தெளிவாக உணர முடியுது. சென்னை, தூத்துக்குடி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி உள்ளிட்ட இடங்களில் 33 டிகிரி செல்சியஸுக்கு மேலே தான் வெப்பநிலை பதிவாயிருக்கு. அதிகபட்ச வெப்பநிலையாக ஈரோடு, வேலூர் உள்ளிட்ட பகுதிகளிலையும் வெப்பநிலையினுடைய அளவு அதிகமாக இருக்கு. இந்த டெம்பரேச்சர் அதிகமாக இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, சுற்றி இருக்கிற அந்த கடல் இருக்குல்ல, கடல்ல ஏற்படக்கூடிய வெப்பநிலை மாறுபாடு, மேலும் கடல்ல ஈரப்பதம் அதிகமாக உருவாகுது. கடல்லையே ஈரப்பதம் அதிகமாக உருவாகும் போது நிலப்பகுதியில அதிக அளவிலான வெப்பத்தை நம்ம உணர்வோம். 34-35 டிகிரி செல்சியஸ்னாலும் மழைக்காலத்தில் அது இருக்கிறதுக்கும் வெயில் காலத்தில் இருக்கிறதுக்கும் வேறுபாடு இருக்கு. அதற்கு காரணம் தான் வெப்ப ஒப்பு ஈரப்படம் என கூறப்படுகின்ற ஹியூமிடிட்டி. ஹியூமிடிட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹியூமிடிட்டி அப்படிங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் கரையோர மாவட்டங்களில் வந்து ஹியூமிடிட்டி கம்மியாக இருக்குது. இதுவே கடற்கரையிலிருந்து உள்ளே செல்ல செல்ல அந்த ஹியூமிடிட்டியோட அளவு எந்த அளவுக்கு, அந்த இன்டென்சிட்டி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத இந்த விண்டி மேப்பில் வந்து தெளிவாக பார்க்க முடியுது. இந்த ப்ரௌனிஷ் கலரில் இருக்கிற பகுதிகளில் அதிக அளவில் ஹியூமிடிட்டி இருக்குது. அதிக அளவுனா எவ்வளோனா 60% 60%-80% வரையும் இருக்குது. இதன் காரணமாக 34-35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அடித்தாலே அதிக அளவுக்கு உடம்புல இருந்து ஈரப்பதம் உரியப்படும், புரதம் வந்து அதிக அளவுக்கு உரியப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. எனவே ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மேகக்கூட்டங்கள் சரியா உருவாகலை. நீங்க நம்ம மேப்ல கிளியரா தெரியுது, கிளவுட்ஸே கிடையாது. மேகம் இல்லாததன் காரணமாக நம்ம இந்தியா எங்க இருக்கிறோம் அப்படின்னா பூமியில நிலநடுக்கோடுக்கு நடுவில் இருக்கிறோம். எனவே சூரிய வெப்பம் நேரடியாக இந்த காலங்களில் வருது, அதனால அதிக அளவுக்கு ஈரப்பதம் உண்டாகுது. அடுத்ததாக வெப்பநிலை உயர்ந்துருச்சு, ஈரப்பதம் உயர்ந்துருச்சு, அதனால வறட்சி ஏற்பட்டிருக்கு. இந்த வறட்சியோட மேப்பை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் இப்போ ஏற்பட்டிருக்க அந்த வெப்பநிலையினால மனிதர்கள் மட்டும் பாதிக்கப்படல, காட்டு விலங்குகளும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த மேப்பில் பார்க்குறோம். இது எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கின்ற அந்த மலைப்பகுதிகள். இந்த ஒட்டுமொத்த மலைப்பகுதிகளையும் வறட்சி நீடிக்கிறது தான் நமக்கு இந்த மேப் வந்து தெளிவாக காமிக்குது. வறட்சி அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா, இயல்பான மழையை விட ரொம்ப கம்மியான அளவுக்கு மழை இருக்கும், அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது. இதற்கான காரணம் என்னென்னா, பல்வேறு விதமான ஒரு சூழல் சொல்கிறாங்க. குறிப்பாக இந்த எல்நினோ வருடம் முடிகிறதுனால தெற்கு நோக்கி வரக்கூடிய காற்றினுடைய திசை மாறுபாடு அதிகமாக இருக்குது. மேலும் எப்பயுமே வட இந்தியாவில் வெப்பநிலை அதிகமாகும் போது அந்த வட இந்தியாவில் உள்ள வெப்பத்தை வந்து சமநிலைப்படுத்துறதுக்காக தென்னிந்தியாவில் இருக்கிற காற்று ஈரப்பதம்லாம் அங்கே போகும். ஆனால் இந்த முறை என்னென்னா, வழக்கத்திற்கு மாறாக வட இந்தியாவில் இன்னமும் பல பகுதிகளில் மழைப்பொழிவு அதிகமாக இருக்குது. எனவே அங்கே வெப்பநிலை அதிகமாகலை, அங்கே வெப்பநிலையை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இங்கேருந்து வெப்பம் போகும். ஆனால் இங்கே வெப்பம் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் வட இந்தியாவில் இன்னமும் சீதோஷண நிலை சீராகவில்லை. எனவே இந்த நிலை வந்து அடுத்த மே மாதம் இறுதி வரை இருக்கும். ஜூன் 15-க்கு பிறகுதான் பருவமழை தொடங்குவதற்கான சாத்தியம் இருக்குது.
அதுவரை தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் வெப்ப அலை வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. வெப்ப அலை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது மட்டும் சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன். வெப்ப அலைங்கிறது ஒரு நகரத்தில் இயல்பான வெப்பநிலையை விட 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை தொடர்ச்சியாக 3 நாள் பதிவாகுதுன்னா அதை தான் வெப்ப அலைங்கிறோம். எடுத்துக்காட்டா சென்னையில் 36 டிகிரி செல்சியஸில் வெப்பநிலை பதிவாக வேண்டும் என்றால் அது 36 மாறாக 38-40 டிகிரி செல்சியஸ் 3 நாள் தொடர்ச்சியாக இருந்தால் அதைத்தான் வெப்ப அலைன்னு சொல்கிறோம். இது போன்ற வெப்ப அலை சேலம், ஈரோடு, திருச்சி, வேலூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்கனவே இந்த வருடத்தில் நிகழ்ந்திருக்கு. இன்னும் வரக்கூடிய நாட்களும் தமிழ்நாட்டில் வெப்பநிலை அதிகரிக்கும் என வானிலை ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுக்கிறாங்க. எனவே மக்களும் வெளியே செல்லும் போது முன்னெச்சரிக்கையோடு வெயிலை வந்து எதிர்கொள்றதுக்கான அனைத்து விதமான ஏற்பாடுகளோடு வெளியே செல்ல வேண்டும். பிரியதர்ஷினி, நீங்கள் மற்ற செய்திகளை தொடரலாம். This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. BSN College of Engineering and Technology.